Miss Wang, in the conjunala, Mr. Melvin Unglicada, the letter is Narani and Caterino. Soldra, Sadarnama or in a covartler and letter is Vare Matapadi Nanga Nala friends ta. Tapan and a clan the letters a cutringla, Englica laid out the clue curricula. Oh, sorry, Napo Ertitvare. இது பாருங்க ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதுனா எவ்வளவு அழகா டீசன்ட்டா எழுதணும் இந்த மா இருக்கானே ரொம்ப மோசமானவங்க அவனுக்கு பொண்ணுங்க எல்லாம் ஆஸ்ட்ரே மாதிரியாம் என்ன எழுதி இருக்கானா நீதான் என்னோட ஆஸ்ட்ரே நான் உன் மேல போஞ்சிட்டு இருக்கிற சிகரெட் மாதிரி கொஞ்ச நாள் பொறு கண்ணே நான் மடியிலே வந்து விழுறான்னு எழுதி இருக்கான் ஒரு பொண்ணுக்கு இப்படி எல்லாமாங்க லெட்டர் எழுதுவாங்க அப்ப நீ அவளோட லெட்டர் திருட்டுத்தனமா படிக்கிற நீங்க கேட்ட லெட்டர்ஸ் தேங்க்ஸ் வேற ஏதோ லெட்டர் இருக்கா இல்ல அவ்வளவுதான் இந்த லெட்டர்ஸ்ல ஏதோ இல்ல மிஸ் வாங் நாங்க தேடி வந்தது ஒரு டாக்குமெண்ட் லெட்டர் அந்த லெட்டர் எங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக சில கிரிமினல்ஸ் முயற்சி பண்றாங்க கிரிமினல்ஸா நான் அப்பவே சொன்னல அந்த மா நல்லவே இல்லன்னு இப்ப பாத்தியா பிரச்சனையில மாட்டிட்டோம் இனிமே நீங்க இங்க இருக்கிறது ஆபத்து உடனே இந்த இடத்தை காலி பண்ணிட்டு வேற எங்கயாவது போய்டுங்க வேற எங்கயாவதுனோ எங்க போறது எங்க பாதுகாப்பான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சீக்கிரமா ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு வாங்க. ஆ சரி. அது ஹலோ உன்னி தான் கிளம்ப சொன்னோம். மாட்டேன். இது என்னோட வீடு. இங்க இருந்து நான் எதுக்கு வரணும்? நான் வர மாட்டேன். நீ வரலனா உன்னையும் கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணிடுவாங்களா? அது யாரு நானும் பார்க்கறேன். நான் சொல்றது கேளு. அவங்க ரொம்ப மோசமானவங்க. உனக்கு தெரியாது. நான் அவங்களை விட மோசமானவன். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு. ஒருத்த முன்னாடி நிக்க முடியாது. அதே எங்களோட கிளம்பி வந்துரு. இதபார் என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு போறோம்னு நினைச்சேனா அது உன்னால முடியாது வீணா என்ன சிந்தி பார்க்காத ஒழுங்கா சொன்னா நீ கேட்க மாட்ட சொல்ற விதத்துல சொன்னா கேப்ப என்ன பேசிட்டு இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து காட்டினா என்ன அர்த்தம் ஆ ஏய் சாண்டி இந்த பொம்மையில என்ன விசேஷம் இந்த பொம்மையை வச்சிட்டு யாரையாவது மனசு நினைச்சு இந்த பொம்மையோட எந்த பகுதியில ஊசிய குத்துறமோ அந்த இடம் வேலை செய்யவும் போயிடும் செக் எப்படி இருக்கு வெண்ண உன்ன புடிச்சு தின்னு பாரு உன்னோட கடைசி மூவை என்னால ஒத்துக்க முடியாது அது எப்படி இல்ல இல்ல இது ஏமாத்தாட்டம் நாம முதல்ல இருந்து ஆடலாம் வா திருப்பியா செஸ் விளையாடுறது கொஞ்சமாவது மூளை வேணும் அது கொஞ்சம் கூட இல்லாதவங்க கூட செஸ் விளையாடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல எல்லாரும் கழிச்சு போடு உனக்கு ஆட முடியலன்னா போட போட என்னடா முறைக்கிற சின்ன பசங்க ஆடுறாட்டெல்லாம் ஆடிட்டு இருக்க டேய் மறைச்சுக்கடா இது ஆம்பளை தான் நான் கேட்டேனா அடிக்கிற அடியில அடிக்காத நேத்து நீ அடிச்சதுல எப்படி வீங்கி போயிடுச்சு பாரு சும்மா அடிக்கிற நான் பாக்குறேன் பரிசு பொண்ணதா இருக்கணும் பொண்ணாதான் இருக்கணும் சாரிங்க நான் வேற யாரும் தப்பா இந்த இடம் தானே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்க தேடி வந்த இடம் இங்கதான் இருக்கு இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க பேர் என்ன என் பேர் ரோமியோ செல்லமா ரோம்னு கூப்பிடுவாங்க டேய் உன் உண்மையான பேரை சொல்றான் இவன் பேர் ரம்போ என்னது கனவா இல்ல நனவா
பொண்ணு பொண்ணு. ஏன் இப்படி சொல்லு விடுறீங்க? ஏய் பார்பரா, எப்படி இருக்க? இவ்வளோ நீ எங்க இருந்த? ஏன் முறைக்கிறீங்க? எல்லாரும் போட்டோம், உன்னை கவனிச்சுக்கிறேன். அவங்கள உள்ள வர சொல்லு. உள்ள வாங்க. வாங்க, இது உங்க வீடு மாதிரி வாங்க. புடக்குள்ள உன் பார்பரா வந்துட்டால இனிமே எங்க எல்லாரையும் மறந்துடுவ. என்ன உளற? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. லவ்வர்ஸ்க்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்காக எப்படி இல்லாம கோபமா பேசிக்கிறது? அவனை கேட்டா முறைக்கிறான், உன்ன கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. என்ன லவ்வோ எனக்கு ஒன்றும் புரியல. போதும், இதுக்கு மேல அதை பத்தி யாரும் பேச வேண்டாம். நான் இனிமே யாருக்காகவும் வாழ போறதில்ல, எனக்காக வாழ போறேன். இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் தேவையில்லாத விஷயம். வெட்டி பசங்களுக்கு தான் இதெல்லாம் லாய்க்கு. அதே காதல் வந்தா தேவையில்லாத கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் உங்களுக்கு வர வேண்டாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன். மிஸ் வூ, இந்த ஜோக்கருங்க கூட தான் நான் இருக்கணுமா? கவலைப்படாத, முதல்ல நானும் இதே வீட்டுல இவங்க கூட தான் இருந்தேன். கிணத்தனமா ஏதாவது பண்ணுவாங்களே தவிர பயப்பட வேண்டியதில்லை. ஆனா இவங்க தற்பெருமை தான் தாங்க முடியாது. இந்த முட்டாளுங்க கூட எப்படி இருக்கிறதோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்ன சுட்டு தள்ளிடுவேன். ஒரு அழகான மாலை எடுத்து குரங்கன் கையில கொடுத்த கதையா இருக்கு. என்னடா உளற சோன் பப்படி தலையா? இந்தா என் தலைய பத்தி பேசாத, கூப்பிடுறதுன்னா ஜான்னு கூப்பிடு. உனக்கு ஒரு பேரு வேற. அம்மா யார குரங்குன்னு சொன்ன? அஞ்சு தடினுங்க ஒரு அழகான பொண்ணு. இத பாக்குறதுக்கு குரங்க கையில கிளிய கொடுத்த மாதிரி இருந்ததுனாலதான் அப்படி சொன்னேன். உங்களை எல்லாம் நல்லவங்க என்ன சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு உனக்கு வாயே இருக்க கூடாது. என்ன இது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? அவனுக்கு இது தேவைதான். மரியாதைனா என்னன்னு தெரியாது. நீங்களா வந்திருக்கீங்களா? அவனுக்கு மரியாதைன்னா என்னன்னு சொல்லித்தாங்க. மிஸ் வேங், அவங்களா இங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வெளியே ஜாலியா வாக் பண்ணிட்டு வரலாமே. வேண்டாம். இத மாதிரி என்னதான் பேசினாலும் வேலைக்கு ஆகாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி வை. அவங்க கிட்ட எவனாவது வாராட்டினீங்க, ஒட்ட நெருக்கிடுவேன். கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் கடலலை போன்றவன், என்னை அடக்க முடியாது. இத புடுறா. இவன் பேசவே கூடாது. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறாங்க. அப்ப நீ? இந்த கேஸ் இன்னும் முடியல. இந்த கேஸ் முடிஞ்ச உடனே ஹாங்காங் போலீஸ் சார்பா உங்க எல்லாருக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்த போறோம். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. உனக்காக தான் இதெல்லாம் பண்றோம். ஆனா போன தடவை மாதிரி கடைசியில ஏதாவது கவனிப்பல்ல. நீயா வாய முடியல, நான் முடிட்டுமா? மிஸ் பேங், நீங்க தங்குறதா இருந்தா என்னோட மாடி ரூம்ல தங்கிக்கோங்க. அங்க நாம ரெண்டு பேரும் தங்கறதுக்கு தாராளமா இடம் இருக்கும். அந்த ரூம் ரொம்ப ராசியான ரூம். அதுவும் சரிதான். வேங் மேல தங்கிப்பா, கெவின் நீ கீழே படுத்துக்க. அப்ப நானு ஒரு மனுஷன் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? நான் எங்க தங்குறதுன்னு சொல்லுங்க. கவலைப்பட வேண்டியதில்ல, உங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூம் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நான் தங்க போற இடம் வந்து நல்லா அழகா நீட்டா கிளீனா இருக்கணும். ஏன்னா எங்கேயாவது படுத்து எனக்கு சார்ஸ் கிஸ் வந்துருச்சுன்னா. ஏய் சாண்டி, வாயில ஊசி குத்துனியே, அப்ப விடாம பேசிக்கிட்டே இருக்கான். நானும் அதான் கேக்குறேன். ஊசி குத்தும் போது நீ அவனதான் நினைச்ச? இல்ல, நீ யாரு நினைச்ச? அந்த பொண்ணு. அதான் இவ்வளவு நேரம் அவ பேசவே இல்லையா? ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க அஞ்சு பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல. மிஸ் வாங், இட்ஸ் ஆல் ரைட், கவலைப்படாதீங்க. எனக்கு இவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கும். அவங்க சொல்றது சரிதான். நீ போய் வேலையை பாரு. ஒன்னு மாதிரி போலீஸ் இருக்கிறதுனாலதான் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கு. அம்மா, என் ரூம் எங்க இருக்கு? நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ். இதோ நானும் வந்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன். யாராவது என்ன டிராப் பண்ண முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. இன்னைக்கு ஒரே சாலைதான். சீக்கிரமா வாங்க.